ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சோழிநல்லூர் வழியா போய் நம்ம அக்கரை பீச்சுக்கு போனோம். பீச் போற வீடெல்லாம் போட்டிருந்தோம். பீச் போயிட்டு பாருங்க. நான் இப்ப அடுத்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போலாம் அப்படிங்கறத யோசிச்சோம். சரி, பசிக்குது, ஏன்னா நம்ம பீச்ல கொஞ்சம் ஆட்டம் போட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா பசி ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, எங்கேயாவது நல்ல ஹோட்டல் ஏதாவது கிடைக்குமானு பாத்தா, வேளச்சேரியில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஷவர்மா சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு எங்கேயுமே நல்ல ஹோட்டல் நான் பார்க்கல. வேளச்சேரியில் நான் சாப்பிட வரைக்கும் எங்க எல்லாருமே 150 ஃபீங்ஸ் பக்கத்துலலாம் அவங்க ஹோட்டல்லாம் இருக்காங்க. 140-150 ரூபாய்க்கு மேலே ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க. நல்லாவும் டேஸ்ட் அந்தளவுக்கு நான் இருக்கு, வர்த்து இல்லை அதெல்லாம் அவ்வளோதான். அந்த அமௌண்ட்டு அதை வர்த்து கிடையாது. சரி, நான் வேற எங்கே தான் கடைக்கு போகலாம், எல்லா கடையுமே தேடிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரே கடை மெடாவத்தில் ஒரு கடை இருக்குது, அதுதான் வந்து இந்த ஷார்மா கிரில்லுன்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்பயுமே வந்து நான் இங்கே மட்டும் தான் நான் வாங்கி சாப்பிட்ருவேன். மற்ற வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு ஆனால் அந்த பைசாவுக்கு எத்தனை வர்த்து இல்லை, டேஸ்ட்டும் இல்லை, அமௌண்ட் குவான்டிட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால் எனக்கு பிடிக்கல. சரி, அதனால தான் வந்து நான் இந்த யோசிச்சு நான் இங்கே சரி சாப்பிட்லாம். ஏன்னா இங்கே ஏற்கனவே நான் 2 தோசை சாப்பிட்ருக்கேன், அதனால் வந்து நல்லாவே இருந்தது. அதனால தான் வந்து திருப்பி என் வர காரணம் இங்கே தான். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டுக்காக யோசிக்கிறவன், பட்ஜெட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வேலை செல்ல அப்படி பட்ஜெட்டுக்கு எதுவுமே நான் என் பட்ஜெட் 110 ரூபா 150 ரூபாக்குள்ளே 130 ரூபா 140 ரூபா அந்த பட்ஜெட்குள்ளே தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே. 100 ரூபாயே ஃபஸ்ட்லாம் 70 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ அப்படியே ரேட் ஏற்றிட்டாங்க. சரி, சரி அதிகபட்சம் சரி 100 ரூபா 110 ரூபா அவ்வளோதான். அதனால் அப்படி நான் மாதிரி இப்போ யோசிச்சுமா வேலை செல்ல எங்கேயுமே நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இருக்க நல்ல ஹோட்டல் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அந்த ஹோட்டல் கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் எனக்கு பார்த்திங்க இந்த மேடாவதில் இந்த கடை ஷார்மா அண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. பட் எதாச்சும் அந்த கடைக்கு வந்தால் நல்லா இருந்தது வீடியோ எடுத்து போட்டேன், அப்புறம் எட்டில் செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கடைக்கு போய் நம்ம வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் ரைஸ் அண்டு கிரில் சிக்கன். ரெண்டு மாதிரி பண்ணால் ஒரு சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் கேட்டால் பீஃப் இல்லை, சிக்கன் ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டால் 110 ரூபா நாங்கள் அண்டு கிரில் பார்த்தீங்கன்னா கிரில் எவ்வளோ கேட்டதுக்கு வந்து ஆஃப் வந்து 180 ஆமாம், ஆஃப் வந்து 180 160 70 ஆமாம் 180 ஆஃப் வந்து 180 மறந்துட்டேன். அதான் 180 சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ தான் வந்து இதில் போட்டிருந்தாங்க, மிஷினில் போட்டுருந்தாங்க, சுட சுட இருந்துச்சு. சரி ஓகே, அதை ஆர்டர் பண்ணுவோமே சொல்லிட்டு நான் வந்து அதையும் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த கிரில் சிக்கனையும் அண்ட் சொல்ல இதுவும் ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு தந்தூரி தான் சாப்பிட்ணும் ஆசை, தந்தூரி தான் ட்ரை பண்ணதில்ல, ஒரே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கடை தான், ஆனால் செம்ம டேஸ்ட் அது, ஆனால் ரேட்டும் அதிகம், 200 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க, குவார்டர் ஆஃபோ அதுக்கே ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னாங்க. சரி ஓகே, அது இன்னொரு அந்த ஹோட்டலுக்கு கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோ எடுத்தால் நான் அப்லோட் பண்ண முடியல நம்மளால், அந்த வீடியோ கரெக்ட் ஆகிடுச்சு. நான் திருப்பி போனால் அந்த வீடியோ போய் எடுக்கிறேன், நல்லா ரேட் அதிகம், திருப்பி போகணும். இதான் வந்து இந்த கடையோட ஆப் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நார்மலாக ரோட்டு கடை கொஞ்சம் கடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நார்மலாக டீசெண்டாக தான் இந்த கடை இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது, பிரச்சனை இல்லை கைஸ். அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம், ஆர்டர் பண்ணது வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கிரில் வந்து அப்போ அடுப்புலேருந்து வச்சுருந்தாங்க, அடுப்பில் வச்சுருந்தாங்க, அங்கே வந்து ஒன்று எடுக்க சொல்லியிருந்தோம், நம்மளுக்காக சுட சுட கேட்டிருந்தோம், கொடுத்தாங்க. மெனு கார்டு எல்லாமே மேலே இருக்குது, பார்த்துக்கோங்க லைட்டாக. இந்த கடை பேர் வந்து ஷார்மான் கிரில்லு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் ரைஸ் வந்துருச்சு. சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிட்டியும் சரி குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு, அது அதிகமாக ஓகே. நான் வந்து அதிகமாக சாப்பிட்றேன் கேஸ் நான்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்தது. இது சில கடலாம் வந்து மேடு தட்டு வச்சு ஏமாத்திரும், தட்டுக்குள்ள மேடு மாதிரி இருக்கும், சாப்பாடு நிறைய வச்ச மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா மேடு இருக்கும், அது ஏமாத்திரம் இந்த கடல அப்படி கிடையாது. இது வந்து நார்மல் டீஸ் நார்மலான தட்டு தான், மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் மாதிரி அந்த கார் மாதிரி போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு வந்து சுட சுடவும் இருந்தது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பீஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே வந்து எல்லா சிக்கன் எல்லா ஃப்ரைட் ரைஸ் கல்லையுமே சிக்கன் பீஸ் எப்படி போடுவாங்கன்னு முன்னாள் அதுக்கு முன்னாடி நல்ல சிக்கன் பக்கோடா போட்டு தான் போடுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்மளுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா மற பேர், ஆனால் பீஸும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இந்த பீஸை பற்றி எனக்கு தெரியல இந்த கடையில் எப்படி போட்டிருக்காங்கன்னு. பட் நான் பார்த்து இருக்கும் பார்த்தா பீஸ் வந்து சாஃப்டாகவே நல்லாவே இருந்தது. ஏன்னா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அந்த குடம் மிளகாலேருந்து எல்லாமே பார்த்து சாப்பாடு நல்லா வெந்துருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. சரி, நம்ம அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரில் சிக்கனே ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலு, ஃபுல்லாக எண்ணெய் கிரியமாக சூப்பராக இருந்துச்சு, சுட சுட கொடுத்துருந்தாங்கனால சுட சுட சாரமாக சூப்பராக இருந்தது. ஷவர்மா வைக்கிற மாதிரி ஒரு சப்பாத்தி ஒன்று கொடுத்தாங்க, அது எதுக்கு அது நான் இப்போ யூஸ் பண்ணி சாப்பிட்டதில்லை, பட் அதையும் கொடுத்தாங்க. ஷவர்மாக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்ற சப்பாத்தி அண்டு கிரில் சிக்கனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்து லைட்டாக இருந்தது. அப்புறம் பக்கத்தில் வச்சு உப்பு இருந்துச்சு, பச்சைக்கல்லாம் இருந்தது உப்பாக இருந்தது, சிவப்புக்கல்லாம் இருந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, நான் இது வந்து சிக்கன் அதான் கோழிக்கு 2 கால் இருக்குல்ல, 1 கால் தான் இது, 1 கால் காணும் ஆத்தி, இது மிஸ் பண்ணிட்டேன் நான், கோழி 1 கால் தாங்க இருக்குது, 1 கால் காணுங்க நான் கேட்டுக்க மறந்துட்டேன். சே சரி, உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போனால் கேட்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, எனக்கு கிரில் சிக்கனை எதுவுமே குறை சொல்ல முடியல. ரெண்டுமே கிரில் சிக்கன் வந்து 170 ரூபா நினைக்கிறேன், 170 ஒன் 180 தான் கிரில் சிக்கன், 180 ஃபுல் வந்து 330 அதுமாதிரி சொன்னாங்க.
ஆஃப் வந்தது. ஓகே, நான் கொடுத்த எனக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து ஒர்த்தாகவும் வந்தது. அதான் நான் சொல்ல வந்தது, எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு வந்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த கடையை நான் வீட போகிறேன். மேக்ஸிமம் நான் வந்து ப்ரொமோஷன் கிடையாது இந்த வீடு, நான் எனக்கு எந்த கடை பெஸ்ட்டாக இருக்கேன்னு நான் வந்து மசாலா டெஸ்ட் காரம் அதிகமாக எதிர்பார்க்குறேன். எனக்கு எந்த கடை பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கடை தான் நான் போடுவேன். வந்து மற்றபடி எல்லா கடையுமே வந்து நான் எதிர்க்க எந்த வீடியோ வந்து போடுறதில்லை. நல்லா இருந்தால் நான் போடுவேன், நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு தோணுச்சு மட்டும்தான் வந்து போடுவேன் நான். அதை நான் பார்த்துருக்கேன் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த கடை வந்து டேஸ்ட் வைஸ் அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்து. ஓகேங்களா, வேலை செல்ல இருக்க நான் பார்த்த கடையோட இந்த கடை ஒர்த்து. வேலை செல்ல வேற கடை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் முடிஞ்சால் செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். நான் அவங்க வீடியோ எடுக்கிறதுலாம் சொல்ல மாட்டேன், சீக்கிரட்டாக தான் எடுத்துட்டு தனிமையாக முறையில் தான் எடுத்து நான் போடுவேன். அவங்கள சொல்லிட்டு வீடியோ அப்படிலாம் நான் எதுவும் எடுக்க போகிறதில்லை. ஏன்னா சொல்லிட்டு எடுத்தால் நான் அந்த அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் இர்ஃபான் கிடையாது பணம் வாங்கிட்டு பண்ணுறதுக்கு, சும்மாவே போடுவோம். ஏன்னா அப்போ தான் உண்மையான ரிவ்யூ தெரிய முடியும் அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக இல்லையா. பணம் வாங்கி போடுவோம், எல்லா ஹோட்டலும் நல்ல ஹோட்டலாக தான் தெரியும் எல்லாருக்குமே. அதனால் நம்ம போடுவோம். இந்த வேலை செய்ய கடை மட்டும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, சுட்ட கோழியும் ஒரு கடை சொல்லிடுவேன். ஆனால் ஆல்ரெடி நான் கடையில் சுத்தமாக எனக்கு அந்த கடை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த கடை ஒன்றுமே டேஸ்ட்டே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா, ஏன்னா எனக்கு காரம் சாரம் ஸ்பைசி அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனல் நிறைய வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பு பண்ணி தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ டாட்டா, பாய்.